ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் டு கதிர்வேல் ஃப்ளாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ராய் சேமியா செய்வது எப்படி. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ராய் சேமியாவை லைட்டாக ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாதவொன்னே வடிகட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சட்னியில் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இட்லி சட்னியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னே உடனே வடக்கல்ல வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கடுகு பொரியிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பை போடுங்க. கடலப்பருப்பை போட்டு நல்லா 1 நேரம் ஆக வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. இது எதுக்கு நம்ம அப்படி நல்லதுன்னு சொல்ல வந்தால், இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்லது. சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஸோ அதுக்காகத்தான் இதை ஒரு பிளாக்காக இன்றைக்கி எடுத்து போட்டேங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வணங்கிடுச்சு. ஸோ நம்ம இனிமேல் அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம இனிமேல் பார்ப்போங்க. வாங்க, சின்ன வெங்காயம் போட்டாச்சுங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படியே லைட்டாக தாளித்து விட்டுகிட்டே இருக்கணும். தாளித்து விட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய் ஒரு 3 துண்டுங்க. அந்த பச்சை மிளகாயும் 3 துண்டையும் போட்டாச்சுங்க. பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக அப்படியே தாளித்து விட்டோம்னா, இதுக்கு தக்காளியெல்லாம் போடக்கூடாதுங்க. ஸோ அது நான் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் கருகாப்பிலை ஒரு 50 கிராம் அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கணுங்க. லைட்டாக கிளறி விட்டோம்னா நல்லா அது வணங்க வரைக்கும் அப்படியே நம்ம வெயிட் பண்ணணுங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இட்லி சட்டியில் நம்ம இதையை வந்து ஆவி பறக்க நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து அப்படியே நம்மளோட வடக்கல்ல போட்டோம்னா அப்படியே பார்த்திங்கன்னா பலூ நாட்டாக இருக்குதுங்க. நல்லா பலூ நாட்டாக இருக்குது. ஸோ வடக்கல்ல போட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்க்கணுங்க. ரொம்ப சேர்த்துருக்கூடாது, லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பை சேர்த்தி விட்டு நல்லா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டோன்னே நல்லா சூடாயிருங்க. ஹீட் ஆனோன்னே ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா அது ரொம்ப உடஞ்சிருங்க. சும்மா லைட்டாக அப்படியே கிளறி விட்டோன்னே நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த தேங்காய் அப்படியே லைட்டாக மேலே எடுத்து அப்படியே லைட்டாக தூவி விடுங்க. நல்லா தூவி விட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை நல்லா தேங்காயை போட்டாச்சுங்க. போட்டோன்னே நல்லா தூவி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோன்னே சுட சுட ராகி சேமியா ரெடிங்க. ஸோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக டயட் ஆயிரு, ரொம்ப ஈஸியாக ஜீரணமாயிரு. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். அதனால தாங்க இந்த விளாக்கில் போட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.